ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மகான்களாக நம்ம பார்த்துட்டு வரும் இந்த மகான்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த அந்த பாடம் இருக்குது பார்த்திங்களா அந்த பாடம் தான் நமக்கு முக்கியம் எத்தனையோ போதனைகளை யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் ஒரு மகான் ஒரு குரு நமக்கு சொல்கிறார் அப்படின்னா நம்ம உடனே உட்காந்து கேட்டுருவோம் இந்த மகான்களுடைய போதனைகள் அவர்கள் நமக்கு சொல்லி சென்ற அறிவுரைகள் அதுதான் இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம் பணத்தை சம்பாதிக்கலாம் சொந்தங்களை சம்பாதிக்கலாம் நட்புகளை சம்பாதிக்கலாம் இன்னும் எல்லாவற்றையும் சம்பாதிக்கலாம் ஆனால் நல்லவன் அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம வாங்கணும் அப்படின்னா இதை சம்பாதிக்க முடியாது நம்ம வாழ்க்கை முறை அதுபோன்று அமைந்தால்தான் நமக்கு அது கிடைக்கும் இந்த வாழ்க்கை எப்படி அமையணும் அதை தீர்மானிக்கின்றவர்கள் மகான்கள் அதனால தான் குருவோட திருவடிகளை பற்றி கொள்ளணும் குருவே சரணம் அப்படின்னு அந்த மகான்களை நாம் சரண் புகுந்து விட வேண்டும் தான் அந்த குருவாகப்பட்டவர் நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட தன்மை இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகான் ஆதிசங்கர் இன்றைக்கி பக்தி இந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கிறது பக்தி மார்க்கமானது உலகம் முழுக்க செழித்தோங்குகிறது அப்படின்னா அதற்கு காரணம் ஆதிசங்கரன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மகான் சொல்லி சென்ற வழிப்படி தான் இன்றைக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா பிள்ளையாரை வழிபட்டா காணாபத்தியம் சிவனை வழிபட்டா சைவம் பெருமாள வழிபட்டா வைணவம் அம்பாள வழிபட்டா சாக்தம் முருகனை வழிபட்டா கௌமாரம் சூரியனை வழிபட்டா சௌரம் ஆறு விதமான பிரிவுகள் இந்த ஆறு பிரிவுகளை நமக்கு யார் கொடுத்துருக்கா அப்படின்னா ஆதி ஆதிசங்கரர் நமக்கு கொடுத்துருக்கார் உனக்கு எந்த தெய்வம் பிடிக்கிறது எந்த மார்க்கம் பிடிக்கிறது நீ அதன்படி போகலாம் அப்படின்னு ஆறு விதமான வழிபாட்டு முறைகளை ஆதிசங்கரர் நமக்கு கொடுத்துருக்கார் மகான் ஆதிசங்கரர் யார் அப்படின்னா ஷாட்சாத் சர்வேஸ்வரனே சிவபெருமானே ஆதிசங்கராக அவதாரம் செய்திருக்கிறார் அதுக்கு அவரோட கதையை பார்க்கணும் ஆதிசங்கரருடைய அப்பா பேர் சிவகுருநாதன் அப்படிங்கிறது அம்மா பேர் ஆரியாம்பாள் இந்த ரெண்டு பேருக்குமே கருத்தொருமித்த தம்பதியர்கள் எந்த விதமான குறைவும் இல்லை பணம் இல்லைன்னா கூட மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கு எல்லா செல்வம் கிடைச்சும் ஒரே ஒரு செல்வம் இவர்களுக்கு கிடைக்கல என்ன செல்வம் மழலை செல்வம் ஒரு குழந்த நமக்கு கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம தீர்மானிக்கிற விஷயம் கிடையாது அதெல்லாம் கடவுளோட அருள் அதுபோல் ஒருத்தருக்கு திருமணம் ஆகணுங்கிறதும் கடவுளோட அருள் அதனால தான் எல்லாம் காலாகாலத்தில் ஆகணுங்கிறதுக்காக இறைவன் மேலே நாம் செலுத்துகிற பக்தி தான் நமக்கு எல்லா வரங்களையும் கொடுக்கின்றன இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை இந்த சிவகுருநாதனும் ஆரியாம்பாலும் ஒரு நாளைக்கு எங்கே போகிறாங்க திருச்சூர் போகிறாங்க இவங்க இருக்கிறது கேரளா திருச்சூரில் என்ன புகழ்பெற்ற சிவாலயம் அப்படின்னா வடக்குநாதன் சுவாமி அந்த கோவிலுக்கு போய் அந்த இறைவனுக்கு முன்னாடி ரெண்டு வருணன்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க பகவானே எங்களுக்கு ஒரு நல்ல புத்திரன் கிடைக்கணும் ஒரு நல்ல ஆண் குழந்தை எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அன்றைக்கி ராத்திரி வீட்டில் தூங்குறாங்க சிவகுருநாதன் கனவில் சிவபெருமான் வர ஏன்னா அன்றைக்கி பகலில் போய் பகவானை வழிபட்டார் இல்லையா அந்த பகவான் கனவில் வந்துட்டு கனவில் வந்துட்டு சிவகுருநாதன் கிட்ட கேட்குறார் ஏண்டாப்பா இன்றைக்கி என் கோவிலுக்கு வந்தியே உனக்கு குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணினியே உனக்கு நான் ஒரு குழந்தைய கொடுக்குறேன் அந்த குழந்தை மிகச்சிறந்த பக்திமானாக திகழ்வான் அவனுக்கு புத்தி சாதுரியம் நிறைய இருக்கும் ரொம்ப சாமர்த்தியம் இருக்கும் ரொம்ப தர்ம சிந்தனையோடு காணப்படுவான் இப்படி ஒரு குழந்தை உனக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறேன் குழந்தை பிறந்த பிறகு தான் அந்த குழந்தை எப்படி இருக்க போகிறதுங்கிறது நமக்கு தெரியும் இந்த காலத்தில் ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட நற்குணங்களோடு ஒரு குழந்தையை உனக்கு நான் கொடுக்க போகிறேன் கொடுக்கட்டுமானு கடவுள் கேட்டால் நம்ம என்ன வேண்டாம் நான் சொல்லுவோம் சிவகுருநாதன் இந்த கனவில் விழுந்து பணிகிறார் இறைவனை பகவானே அப்படிப்பட்ட குழந்தைய எனக்கு கொடுத்துருவோம் இறைவா நாங்களும் அந்த மாதிரி குழந்தைக்காகத்தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சிவகுருநாதன் கண்களில் ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறார் கடவுள் சொல்கிறாராம் சிவபெருமான் சொல்கிறார் வடக்குநாதன் சுவாமி சொல்கிறார் எல்லாம் கொடுத்து விடலாம் ஆனால் அப்படின்னு இருக்கிற இந்த அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களேன் ரொம்ப மோசமான வார்த்தை அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆனால்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் என்ன சொல்ல போகிறார்னு கவனிச்சிட்ருக்கணும் அதுபோல் கடவுளே சொன்ன உடனே சிவகுருநாதன் இறைவரை பார்க்குறார் என்னடா அது எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஆனால்னு சொல்கிறாரே இறைவா என்ன அப்படிங்கிறார் என்ன ஒன்று இவ்வளவு புத்திமானாக திகழ்கிற குழந்தைய உனக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா அவன் சொற்ப ஆயுளே வாழ்வான் அப்படிங்கிற சொற்ப ஆயுள் அப்படின்னா குறைஞ்ச வயசில் போயிடுவான்னு அர்த்தம் ஒரு குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கொஞ்ச நாளே செத்து போடுவான்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்பாவுக்கு அப்பா ஆகப் போகிறவர் தடுமாறுகிறார் இறைவா என்ன சோதனை அப்படிங்கிறார் ஆமாம் அப்பா அவன் பதினாறு வயசு தான் இருப்பான் டிக்ளேர் பண்ணிட்டார் பதினாறு வயசு வரைக்கும் தான் இருப்பான் பரவாயில்லையா அப்படிப்பட்ட குழந்தை அப்படிங்கிறார் இவர் தவிக்கிறார் ஒரு குழந்தை அப்படின்னா பல காலம் இருக்கணும் பேரன் பெத்திகள் பார்க்குற வரைக்கும் குழந்தை இருக்கணுங்கிற தானே எல்லாருக்கும் இருக்கும் என்ன இறைவா என்ன சோதனை இது அப்படின்னு கேட்குற உடனே ஈஸ்வரன் சொல்கிறாராம் சரி புத்தியே இல்லாத நூறு குழந்தைகளை உனக்கு நான் கொடுக்குறேன் பரவாயில்லையா அப்படிங்கிற புத்தியே இல்லாத சாமர்த்தியமே இல்லாத நூறு குழந்தைகளை உனக்கு நான் கொடுக்குறேன் வச்சுக்கிறியா கேட்குற அதற்கும் விதிர் விதிர்ந்து போகிற பகவானே அந்த குழந்தைங்களை வச்சு நான் என்ன பண்ண முடியும் புத்தி இல்லாத ஒரு குழந்தையை வளர்க்குறதே இந்த காலத்தில் கஷ்டம் நூறு குழந்தையை கொடுத்து நான் எப்படி வளர்ப்பேன் எப்படி நல்லவன்னு பேர் வாங்க முடியும் இந்த குழந்தைகள் அவப்பெயரை அல்லவா சம்பாதித்து கொண்டு வரும் அப்படிங்கிறார் சரி நீ தான் சொல்லணும் உனக்கு ஒரு பையன் நல்ல புத்தி நல்ல பக்தி நல்ல சிந்தனை பதினாறு வருஷம் வேணுமா இல்லாட்டுன்னா புத்தியே இல்லாமல் நூறு குழந்தை வேணுமா அப்படின்னு ஈஸ்வரன் மீண்டும் கேட்கிறார் இவர் சொல்கிறார் இதை நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது பகவான்கிட்ட சொல்கிற என்னோடய மனைவிக்கிட்ட கேட்கணும் என்னோடய கிட்டேயும் நான் கேட்குறேன் அவ என்ன சொல்கிறாங்கிறத கலந்து பேசிண்டு நாளைக்கு நான் காலையில் பூஜை பண்ணும்போது உன்னோட சன்னிதியில் நான் தெரிவிக்கிறேன் வீட்டு பூஜை ரூமில் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்கிற சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் மறைஞ்சிட்டார் இந்த கனவு உடனே சிவகுருநாதன் எழுந்து உட்கார்றார் எழுந்து உட்கார்ந்த உடனே தான் அந்த கனவு அப்படியே இருக்கு இல்லையா அப்படியே காட்சிகளாக அவரது மனத்துறையில் ஒடிண்டே இருக்கு இந்த கனவு கண்ட உடனே இதை மனைவி கிட்ட சொல்லணும் நடுராத்திரி மனைவி கிட்ட சொல்லணும் அவ இந்த கனவு கிட்ட ஆச்சரியப்படுவான்னு சொல்லிட்டு ஆரியாம்பாள் ஆரியாம்பாள்னு மனைவியை தட்டி எழுப்புறார் ஆரியாம்பாள் தட தடவனை எழுந்து உட்கார்கிற மலங்க மலங்க கணவனை பார்க்குற என்னங்க என்னங்க அப்படிங்கிற ஆரியாம்பாள் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவை உன்கிட்ட உடனே சொல்லலான்னு தான் உன்னை எழுப்பினேன் அப்படிங்கிறார் ஆரியாம்பாள் கண்களை தொடச்சிட்டு சொல்கிறா இப்போத்தான் நானும் ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறார் சிவகுருநாதர் கேட்குற என்ன கனவு நீ என்ன கனவு கண்ட சொல்ல அப்படிங்கிறார் இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கனவை நீங்கள் தானே முதல்ல என்னை தட்டி எழுப்பினீங்க உங்கள் கனவை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறா சிவகுருநாதன் இந்த கனவை மனைவி கிட்ட சொல்கிறா மனைவி ஆச்சரியத்தோடு சொல்கிறாளாம் கணவனிடம் இதே கனவு தாங்க எனக்கும் வந்தது அதே வடக்குநாதன் சுவாமி என்னோட கனவுலையும் வந்து உனக்கு இப்படிப்பட்ட குழந்தை வேணுமா இப்படிப்பட்ட குழந்தை வேணுமான்னு எங்கிட்டையும் கேட்டான்னு சொன்ன உடனே இருவரும் மகிழ்கிறார்கள் ரெண்டு பேருக்குமே சிவபெருமான் உணர்த்தி இருக்கான் சரி பொழுது விடிஞ்ச உடனே நம்ம குளிச்சுட்டு சுவாமி ரூமில் என்ன கேட்கலாம் உனக்கு எந்த குழந்தை மேலே ஆசை அப்படிங்கிற என்ன கேள்விங்க இது குறைஞ்ச காலம் வாழ்ந்தாலுமே ஒரு பயிரானது நல்ல விளைச்சலை கொடுக்கணுன்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க பல காலம் வாழ்கிற பயிர் ஒன்றுமே கொடுக்கவில்லை என்றால் அதனால் யாருக்கும் பலன் விளையப்போவதில்லை அதனால் நமக்கு பிறக்கிற குழந்தை கொஞ்ச காலம் வாழ்ந்தாலுமே அவன் நல்ல புத்திமானாக திகழட்டும் குறைஞ்ச ஆயுளே போருங்க பதினாறு வருஷமே போருங்க அப்படின்னு ஆரியம்பாள் சொல்றா சிவகுருநாதனும் அதையே வலியுறுத்துகிறார் அம்மா எனக்கும் அதுதானம்மா ஆசை நூறு குழந்தைகளை புத்தி இல்லாமல் வளர்த்து நம்ம என்ன பண்ண முடியும் ஆக நாளைக்கு காலையில் கடவுள்கிட்ட ஒரே ஒரு குழந்தை போகிறோம் பதினாறு வயசு வரைக்கும் வளரக்கூடிய குழந்தையே போகிறோம் நல்ல புத்திமானாக இறைவான கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் அன்றைய தினம் உறங்காமல் கண் விழித்திருந்து நமச்சிவாய நாமத்தை சொல்லி அதிகாலை நீராடுகிறார்கள் பூஜை அறைக்கு செல்கிறார்கள் வடக்குநாதன் சுவாமியை பிரார்த்திக்கிறார்கள் இறைவா ஒரு குழந்தை போகிறோம் புத்திமானாக போதும் என்று கேட்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் ஆதிசங்கரர் இந்த ஆதிசங்கரர் என்னவெல்லாம் அற்புதத்தை நிகழ்த்தினார் பட்டினாத்தர் கதையை பார்த்தோம் இல்லையா அம்மா மேலே எந்த அளவுக்கு பாசம்னு அதற்கு சற்றும் குறைவில்லாமல் வளர்ந்தவர் இந்த ஆதிசங்கரன் இவரது வளர்ச்சியின் கதையை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்